வணக்கம். சூப்பர் வில்லன்ஸ், நம்ம நிறைய சூப்பர் ஹீரோ படம் பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு கேப்டன் அமெரிக்கா, வண்டர் உமன், இந்த மாதிரியான சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே தன்னுடைய கையில ஒரு ஷீல்டு வச்சிருப்பாங்க. அந்த ஷீல்டை பயன்படுத்தி தான் சூப்பர் வில்லன்ஸ் கிட்ட இருந்து நம்மளுடைய உலகத்தை காப்பாத்துவாங்க. அதே மாதிரிதாங்க நம்மளுடைய பிசினஸ்லயும் நிறைய சூப்பர் வில்லன்ஸ் இருக்காங்க. நம்ம எப்படி ஒரு சூப்பர் ஹீரோவா நின்று நம்மளுடைய பிசினஸ இந்த சூப்பர் வில்லன்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறது? சோ இந்த சூப்பர் வில்லன்ஸ் எல்லாம் யாரு, இந்த சூப்பர் வில்லன்ஸ் கிட்ட இருந்து எப்படி நம்மள பிசினஸ் காப்பாத்துறது அப்படின்றத நம்ம ஒரு வீடியோ சீரீஸா நம்ம பண்ணிருக்கோம். சோ ஒவ்வொரு வீடியோலயும் நம்ம வந்து ஒவ்வொரு சூப்பர் வில்லன்ஸ் பத்தி பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய பிசினஸ எப்படி ஒரு கேடயத்தை பயன்படுத்தி பிசினஸ காப்பாத்துறது, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அந்த வரிசையில இன்னைக்கு முதலாவது சூப்பர் வில்லனா நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஒரு ஸ்வீட்டான ஒரு சூப்பர் வில்லன், வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய எம்ப்ளாயிஸ் தான். எம்ப்ளாயிஸ், ஒவ்வொரு ஆர்கனைசேஷனோட முதுகெலும்பும் இந்த எம்ப்ளாயிஸ் தான். ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் வளர்றதுக்கான முக்கியமான காரணமா இருக்கிறதும் அந்த ஆர்கனைசேஷனோட எம்ப்ளாயிஸ் தான். இந்த எம்ப்ளாயிஸ் ரொம்பவே லாயலா இருப்பாங்க, நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாம் கேட்பாங்க, நீங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு நாள் அவங்க நம்மளுக்கு வில்லனா வந்து நிப்பாங்க. இந்த வில்லன்ஸ் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது விஷயம், நம்ம வந்து அவங்கள நம்பி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருப்போம், அவங்களுக்கு வந்து நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுத்துருப்போம். ஆனால் ஒரு நாள் சொல்லாம கொள்ளாம சம்பளத்தை வாங்கிட்டு ரிசைன் பண்ணிடுவாங்க, எந்த ஒரு ப்ரீ இன்டிமேஷனும் இல்லாமல். இது ஒன்று. ரெண்டாவது, அவங்க ரிசைன் பண்ணிட்டு போகிறது மட்டும் கிடையாது, உள்ளே இருக்கக்கூடிய டேட்டாஸையும் தூக்கிட்டு போயிடலாம். மூணாவது விஷயம், நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் ஆஃபீஸ்லேயே போய் சேரலாம். நாலாவது விஷயம், அவங்க நம்மளோட கிளைண்ட்ஸோட டைரக்ட் கான்டாக்டில் இருப்பாங்க. ஒரு நாள் நம்மளோட கிளைண்ட்ஸுக்கே ஃபோன் பண்ணி, சார் நான் அந்த ஆஃபீஸ்லேருந்து ரிசைன் பண்ணிட்டேன், நான் இந்த ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன், நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்கு போவேனா, என்கிட்டயே நீங்கள் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் கொடுங்க, நான் இந்த ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு அத்தனையுமே ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணி முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு நம்மளோட கிளைண்ட்ஸ்கிட்டயே பேசுவாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சூப்பர் வில்லன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு டூல் தான் இருக்குது. அது என்னென்னா, ப்ராப்பரான ஒரு எம்ப்ளாயர் எம்ப்ளாயி கான்ட்ராக்டை நம்ம இந்த எம்ப்ளாயிஸ் கூட சைன் பண்ணும் போது அவங்களுடைய தவறுகள் அத்தனையுமே நம்மளால் தடுக்க முடியும். இந்த எம்ப்ளாயர் எம்ப்ளாயி கான்ட்ராக்டில் என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கணும். அவங்களுடைய வேலை என்ன, அவங்க என்னென்ன வேலைகள் எல்லாம் அவங்க செய்யணும், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், இது அத்தனையுமே ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம அவங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அவங்க நம்மளுடைய முக்கியமான விஷயங்கள், அதாவது முக்கியமான டேட்டாஸ்லேருந்து கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால இந்த ரகசியங்கள் அத்தனையுமே ஆஃபீஸ்க்குள்ளேயே காப்பாற்றணும், இதை வெளியே எடுத்துகிட்டு போக கூடாது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் நான் டிஸ்க்ளோஷர் கிளாஸ் அப்படின்றத நம்ம முக்கியமாக போடணும் இந்த அக்ரிமெண்ட்டில். ஸோ இதன் மூலிமா உங்களுடைய ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் அத்தனையுமே பாதுகாப்பாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஒரு சாத்தியமாக இருக்கும். அண்ட் அடுத்து மூணாவது கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்சன்ஸ் அண்ட் லீவ்ஸ். என்னென்ன நாளைக்கெல்லாம் நம்ம வந்து ஹாலிடேவாக நம்ம டிக்ளேர் பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு நாள் லீவ் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றதையும் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கணும். ஏன்னா திடீர்னு சொல்லாம கொள்ளாம ஒரு 10:30 ஃபோன் பண்ணி, சார் நான் வந்து இன்னைக்கு லீவ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் லீவ் எடுக்கிறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றதையும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் உங்களுடைய எம்ப்ளாயர் எம்ப்ளாயி கான்ட்ராக்டில் மென்ஷன் பண்ணலாம். அடுத்து நீங்கள் முக்கியமாக மென்ஷன் பண்ண வேண்டிய நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கம்பீட் கிளாஸ் அப்படின்னு சொல்றது. இது என்ன நான் கம்பீட் கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உங்ககிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது. அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து ரிசைன் பண்ணிட்டு இமீடியட்டாக போய் உங்களுடைய காம்படிட்டர் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான பேசிக் ப்ரிலிமினரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீங்கள் இந்த அக்ரிமெண்ட் மூலிமா நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இதுக்கடுத்து கடைசியாக இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கிளாஸ் வந்து டெர்மினேஷன் கிளாஸ். இந்த டெர்மினேஷன் கிளாஸ் அப்படின்றது என்னென்னா, அவங்க உங்களுடைய ஆர்கனைசேஷன்லேருந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, எத்தனை மாதம் அவங்க நோட்டீஸ் கொடுத்துருக்கணும், இஃப் சப்போஸ் நோட்டீஸ் கொடுக்காமல் அவங்க ரிசைன் பண்ணாங்க அப்படின்னா என்ன காம்பன்சேஷன் அவங்க பே பண்ணணும், இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த டெர்மினேஷன் கிளாஸில் மென்ஷன் பண்ணணுங்க. ஸோ இதையும் தாண்டி இந்த அக்ரிமெண்ட்டில் உங்களுக்கு தேவையான பேசிக் பாயிண்ட்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் கூடவே நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு சில பேசிக் பாயிண்ட்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீகல் அக்ரிமெண்ட்டை நீங்கள் உங்கள் எம்ப்ளாயீஸோட சைன் பண்ணும் பொழுது அவங்க கிரியேட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லேருந்து நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ இது மூலிமா நீங்கள் உங்களுடைய சூப்பர் வில்லன்ஸை ரொம்ப ஈஸியாக எதிர்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோ மூலிமா நம்ம முக்கியமான சூப்பர் வில்லன்ஸில் ஒருத்தரான எம்ப்ளாயீஸ் இவங்களை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, இதை பற்றி தான் பார்த்தோம். இந்த சீரீஸில் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சூப்பர் வில்லன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம்.
நான் அறிவழகன். நான் ஒரு பிசினஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா. அண்ட் நீங்க ஒரு பிசினஸ்ல இருக்கீங்க, பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ், லைசன்சஸ் இது அத்தனையுமே நாங்க ஒரு PDF டாக்குமெண்டா கிரியேட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு அந்த PDF டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த PDF டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் அறிவழகன், நான் ஒரு பிசினஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா. நன்றி, வணக்கம்.